நேயர்களுக்கு வணக்கம். கேந்திராதிபதி கோணாதிபதி என்ற தலைப்பிலே இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். ஜோதிடம் படிப்பவர்களும் ஜோதிட சாஸ்திரத்திலே ஆர்வமாக இருப்பவர்களும் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய மிக அவசியமான ஒரு விஷயத்தை இந்த வீடியோவிலே பேசி வெளியிடுகிறேன். கேந்திராதிபதி கோணாதிபதி என்பது 1, 4, 7, 10 ஆகிய கேந்திர இடங்களினுடைய கிரகங்கள் கேந்திராதிபதிகள். எந்த ஒரு ஜாதகத்திலே 1-ம் இடம், 4-ம் இடம், 7-ம் இடம் இந்த அமைகிறதோ அதிலே கிரகங்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அந்த வீட்டு கிரகங்களுடைய பெயர் கேந்திராதிபதிகள். அதே போல 1, 5, 9 ஆகிய இடங்களுடைய வீட்டு கிரகங்கள் கோணாதிபதிகள் என்று சொல்லப்படுகிறார். லக்கினமான 1-ம் இடம் கேந்திரத்திற்கும் சொல்லப்படுகிறது, கோணத்திற்கும் சொல்லப்படுகிறது என்று நினைத்து விடக்கூடாது. அந்த இரண்டுக்கும் இது பொதுவானது. அதை சிவசக்தி கலப்பு என்று ஜோதிட அறிஞர்கள் தெரிவிக்கிறார். ஆக 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த இடங்கள் எவ்வாறு இந்த பிரிக்கப்பட்டது என்பதை விளக்கி சொல்லுகிறேன். ஒரு வட்டம், ஒரு கம்பியை வட்டமாக வளைக்கிறோம். அந்த கம்பியை வட்டமாக வளைத்து பத்த வைத்து விடுகிறோம். ஆக வட்டமான ஒரு கம்பி கிடைத்து விடுகிறது. அடுத்து அது நெளிந்து விடக்கூடாது, ஒதுங்கிவிடக்கூடாது என்பதற்காக குறுக்கு நடுக்காக 2 கம்பிகளை ஊடே பத்த வைத்து விடும். ஆக அவ்வாறு அமையும் போது அது சிறிது அளவு கூட பிளவுவதற்கு வாய்ப்பில்லை. அதுபோலதான் 1, 4, 7, 10 ஆகிய கேந்திர இடங்கள் ஒரு வலுப்பெற்றவை, வலுவானவை, அவைகள் ஜாதகனுக்கு வளர்ச்சியும் விருத்தியும் தரக்கூடிய இடங்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆக கேந்திர இடங்கள் வளர்ச்சியும் விருத்தியும் தரக்கூடிய இடங்கள். இந்த 1, 4, 7, 10 கிரகங்கள் அமைய வேண்டும். ராகுகேது தவிர 7 கிரகங்களிலே 4 கிரகங்கள் 1, 4, 7, 10 அது சுபகிரகம் அசுபகிரகம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. 4 கிரகங்களும் இடைவிடாது கிரகங்கள் இருக்க வேண்டும். அவ்விதமான அமைப்பை பெற்ற ஜாதகன் வலுவானவன். ஜாதகன் கெட்டிக்காரன், புகழுடையவன், கல்வியறிவுடையவன், செல்வமுடையவன் என்று சாஸ்திரம் சொல்லுகிறார். அதிலேயும் மிக முக்கியமாக நுண்ணிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று, லக்னாதிபதிக்கு உறவான கிரகம் 4, 7, 10 இருந்து விட்டால் அந்த ஜாதகனை அசைக்க முடியாது. புகழிலும் சரி செல்வத்திலும் சரி அந்த ஜாதகன் இறுதி வரை சாதனை புரிந்து கொண்டே இருப்பான், புகழ் பெற்றுக்கொண்டே இருப்பான். செல்வ குவியல்கள் அவனது இல்லத்திலே இருக்கும். இவ்வாறும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக லக்னாதிபதிக்கு உறவான கிரகங்கள் 1, 4, 7, 10 இருந்து விட்டால் அந்த ஜாதகம் மிக கீர்த்திமான். இதிலேயும் ஒரு விதி சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே லக்னாதிபதி சூரிய சந்திரர்கள் முக்கியமாக இந்த 1, 4, 7, 10 ஏதாவது ஒரு இடங்களிலே அமர வேண்டும். லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தால் விருத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து லக்னாதிபதி திரிகோண கோண ராசிகள் அல்லது கேந்திரங்களில் இருந்தால் நல்லது, யோகம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் சொல்லுகிறேன், லக்னாதிபதி லக்னத்திலே இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை, இருந்தால் மேன்மை. அல்லது இந்த கேந்திர இடங்களிலே ஏதாவது ஒரு இடத்திலே லக்னாதிபதி இருக்க வேண்டும். 1, 4, 7, 10 அடுத்து சூரிய சந்திரர்களும் இவ்வாறு அமைந்தால் மிக மிக மேன்மையான பலனை அந்த ஜாதகம் பெறுவான். பலனை பெறுவது மட்டுமல்ல, கீர்த்திமானாக இருப்பான், புகழ் பெற்றவனாக இருப்பான்.
அர்மனும் அழகுமதியும் கேந்திரமேறுகின்ற போதில் கீர்த்தி மேவ கார்முகில் கலைந்து கலைமதி பார்புகள வாழ்வு தரும் என்று அதிகால ஜோதிட மூல நூல் பாடல் சொல்லுகிறது. உலக புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கிவிடும். சூரியனும் சந்திரனும் லக்னாதிபதியும் கேந்திரம் பெற வேண்டும். இவ்விதமான அமைப்பை பெற்ற ஜாதகம் நல்ல யோகசாலி என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து திரிகோண ராசிகள் 1, 5, 9 என்றால் என்ன என்பதற்கு, ஆதிகாலத்திலே இந்த ராசி சக்கரம் வட்ட வடிவமாகத்தான் இருந்தது. ஆதிகாலத்திலே ஜோதிட சாஸ்திரம் இயற்றிய காலங்களிலே இது வட்ட வடிவமாக உருண்டையாகத்தான் இருந்தது. அதைத்தான் 12 ராசிகளாக சமபங்காக பிரித்திருக்கிறார். நாளடைவிலே ஜோதிடர்களுடைய வசதிக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் இது சதுரமாக போடப்பட்டு 12 ராசி கட்டங்கள் வரையப்பட்டது. அதனால்தான் இந்த வட்டத்தை போட்டு கேந்திர ஸ்தானங்கள் என்ன என்பதை உங்களுக்கு விளக்கினேன். தற்போது 1, 5, 9 என்ற திரிகோண இடங்கள் என்றால் என்ன? அந்த வட்டத்திலே 1வது இடம், 5வது இடம், 9வது இடம் இதை ஒன்றாக இணைத்தால் ஒரு முக்கோண வடிவம் கிடைக்கும். இந்த முக்கோண வடிவத்தை தான் திரிகோண ராசி என்று சொல்லப்படுகிறது. இந்த திரிகோண ராசிகள் யோகத்தை தரக்கூடிய லக்கினம் பலப்பட்டால் ஜாதகன் யோகசாலி, 5வது இடம் பலப்பெற்றால் ஜாதகன் யோகசாலி, 9வது இடமான பைத்தியஸ்தானம் வலுப்பெற்றால் அது யோகஸ்தானம் என்றே சொல்லப்படுகிறது. எனவே யோகசாலி 1, 5, 9 ஆகிய 3 இடங்களும் ஜாதகத்திலே வலுப்பெற்றால் ஒப்பற்ற மிகப்பெரிய செல்வந்தன், புகழுடையவன், ஆரோக்கியமானவன், சகல வசதியும் பெற்ற ஒரு ஜாதகம். இவ்வாறு தான் விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. இந்த விளக்கங்களை நீங்கள் அறிந்திருக்க முடியாது என்ற காரணத்தினால்தான் இதை வரணா ஒரு வட்ட சக்கரத்தை வரைந்து கேந்திர இடங்கள் எவ்வாறு அமையும் என்பதை விளக்கி உங்களுக்கு விளக்கினேன். அதை போன்றுதான் திரிகோண ராசிகள் என்றால் என்ன? திரிகோண ராசிகளை ஆங்கிலத்திலே ட்ரெய்னி ஹவுசஸ் என்று சொல்லுவார்கள். கேந்திர இடங்களை ஆங்கிலத்திலே குவாட்ரண்ட் ஆர் ஆங்கிள் ஹவுசஸ் என்று சொல்லுவார்கள். எனவே இந்த விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்வது உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். அதோடு மட்டுமல்ல, கேந்திர இடங்களிலே எந்த கிரகமுமே இல்லாத ஜாதகம் கண்டிப்பாக பல்வேறு இடையூறுகளையும் இன்னல்களையும் பெறக்கூடிய, வாழ்க்கையிலே கஷ்டப்படக்கூடிய ஒரு ஜாதகனாகத்தான் இருப்பான் என்றும் பல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1, 4, 7, 10, 4 இடங்களிலும் எந்த ஒரு கிரகமும் இல்லாத ஒரு ஜாதகன் கண்டிப்பாக உழைத்து அன்றாடம் ஜீவிக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனாகத்தான் இருக்க முடியும் என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. எனவேதான் கேந்திர இடங்கள் பலம் பெற்றவை. அந்த இந்த வட்டம் எவ்வாறு பலம் பெறுகிறது? அதை உதாரணமாக வைத்துத்தான் கேந்திர இடங்கள் பலம் பெற்றால் ஜாதகன் பலம் பெறுவான். பலம் பெறுவான் என்றால் சகல விஷயத்திலையும், பொருளாதாரத்திலையும், புகழிலேயும், கல்வி அறிவிலையும், மக்களுக்கு தொண்டாற்றுவதிலேயும், அனைத்து விஷயத்திலையும் தர்ம சிந்தனை உடையவனாக, நல்ல உயர்ந்த ஆன்மீகப்பற்று உடையவனாக அந்த ஜாதகன் கண்டிப்பாக இருப்பான். எனவேதே அவன் கேந்திர பலம் ஜாதகத்திலேயே மிக முக்கியம். அடுத்து திரிகோண ராசிகள் மிக யோகம் தரக்கூடிய ராசிகள். அந்த திரிகோண ராசிகளும் தீதுபடாமல் வலுப்பெற்று ஜாதகத்திலே அமைந்தால் ஜாதகன் நல்ல சுகபோகங்களை அனுபவிப்பான், நல்ல யோகங்களை பெற்று தனவந்தனாக இருப்பான் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து, இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது.
அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை எடுத்து நேயர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எளிமையாக பேசி வெளியிட்டு கொண்டு வருகிறேன். அவற்றை எல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.